Hello friends, welcome to Mom's Kitchen. கோதுமை மாவு வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் பண்ணிடலாம். ஒரு ஏத்தம்பழம் எடுத்துக்கோங்க, நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை கரைசல் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 100 கிராமுக்கு போதும் நமக்கு. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாகு பதெல்லாம் வர வேண்டாம், நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏத்தம்பழத்தை நான் இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பழம் இதில் நெய்யில் வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா இப்படி மேஷ் பண்ணி விட்டானா நல்லா வெந்துடும். நம்ம கனிஞ்ச பழம் தான் எடுத்திருக்கோம், அதனால் இது நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும். இதில் 1 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காவும் சீனியும் பிடிச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து நம்ம தனியாக பிடிக்க முடியாது இல்லையா, ஆனால் சீனி கூட பிடிச்சி வச்சுருக்கேன். இது 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பழம் நெய்யில் வறந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. 1 கப் கோதுமை மாவும் பழமும் இருந்தானே ஈஸியாக நீங்கள் இதே மாதிரி ஸ்நாக் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஹெல்த்தியான ஸ்நாக் இது. இப்போ பழமும் தேங்காயும் நல்லா நமக்கு வறந்து வந்திருக்கு பாருங்கள். பழத்தை நம்ம நெய்யில் வறுத்து கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி நீங்கள் சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் சர்க்கரை பாகு எடுத்து வச்சோம்ல, இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இதில் நமக்கு டஸ்ட்டு இருக்கும். ஆனால் அதை கரைசல் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பழமும் தேங்காயும் இந்த சர்க்கரை கரைசல் கூட நல்லா வெந்து வரும். மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது இல்லையா, இது 1-2 நிமிஷம் ஆற வைங்க. ஆற வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு. இதில் 1 சின்ன போல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஷேப்புக்காண்டி இந்த கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த போல் வச்சு இதில் கரண்டியில் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. எல்லாமே இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னமே எண்ணெயில் இதை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்ல சூடாகுது. இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வேகட்டும். இப்போ மாற்றி போடாதீங்க. இந்த ஸ்நாக் வந்து ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நல்ல சாஃப்டாகட்டும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கோதுமை மாவும் பழமும் நம்ம வச்சு செய்கிறனால இது ஹெல்த்தியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ மேலே மாவு தெரியல இல்லையா, இப்போ மாற்றி போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ உள்ளுக்கும் நமக்கு சாஃப்டாகட்டும் வெந்து வந்திருக்கும். புரியட்டும். மீடியம் ஃப்ளேமில், ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். இந்த சைடும் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். மேலே நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகட்டும் இருக்கும்.
இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல பழ சுவையோடு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.